என் பேர் வந்து தாயா பார்த்து பேர் வந்து சுதர்த்தன். நாங்கள் ரெண்டு பேர் வந்து சென்னையிலேருந்து வந்துக்கிறோம். இந்தியாவில் வந்து நேஷனல் லெவல்லேருந்து டோனல் லெவல்லேருந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு கேம்ப் தலைத்தனை வச்சு யூகே போகிறதுக்கு தலைத்தனை வச்சாங்க. இப்போ மே மாதம் வந்து 10 நாள் கேம்ப் வச்சு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி கிழிச்சு பவுலிங் கிழிச்சு பேட்டிங் கிழிச்சு எப்படி பண்ணுறது எல்லாமே ஐடிசி மூலமாக, இந்தியன் டெப் கிரிக்கெட் அசோசியேஷன் மூலமாக எனக்கு செலக்ட் ஆகிட்டோம். நாங்கள் ரெண்டு பேர் செலக்ட் ஆகிட்டோம். நான் வந்து இந்தியன் டீமில் வந்து வைஸ் கேப்டனாக இருக்கிறேன். சுதர்த்தன் வந்து இந்தியன் டீமில் வந்து ஆல்ரவுண்டராக இருக்கான், அவுட் ஸ்பின்னராக இருக்காங்க. நான் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருக்கேன். தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ணது யாருன்னா எங்கள் அப்பா அம்மாவும் பாரத தமிழ் டெப் கிரிக்கெட் அசோசியேஷன் பிடிஜிஏ மூலமாக செலக்ட் பண்ணிக்கிட்டோம். சுதர்த்தன் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து யூகே போகிறதுக்கு இங்கிலாந்தில் வந்து பர்மிகாம் என்ற இடத்துல போயிட்டு 15 நாள் கேம்ப், 7 மேட்ச்சில் 5 மேட்ச் வந்து இந்தியா வின் பண்ணோம். இங்கிலாந்து வந்து 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்தில் 5 மேட்ச் தோக்கத்துக்கு காரணம் யாருன்னா நம்ம டீம் ஒற்றுமையோட வெற்றிக்கு காரணமாக வின் பண்ணியிருக்கோம். அண்டு அங்கே வந்து யூகே போகிறது காது கீழாக நம்ம கிரிக்கெட் போட்டிலேயே முதன் முதலாக போகிறதுக்கு இங்கிலாந்து டீமில் தான் ஃபஸ்ட் டைம் அங்கே போயிருக்கிறோம். அங்கே வந்து கோல்டு வெதர் மூலமாக அங்கே கோல்டு வெதரில் எப்படி இருக்குது, பவுலிங் எப்படி இருக்குது, பிச்சு எப்படி இருக்குது, கிரவுண்டு எப்படி எனக்கு எதுவுமே தெரியாது. முதல் மேட்ச்சில் வந்து தோற்றின்ட்டோம். முதல் மேட்ச்சில் வந்து பிச்சு எப்படி இருக்குது, அவங்க கோல்டு வெதர் அதாவது அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது எனக்கு தெரில. ரெண்டாவது மேட்ச் வந்து எப்படி அதாவது முதல் மேட்ச் கற்றுக்கிறது மூலமாக ரெண்டாவது மேட்ச்லேருந்து 7வது மேட்ச் வரைக்கும் 5 மேட்ச் வின் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. இங்கிலாந்து போயிட்டு வெற்றி பெறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொன்னாங்க. இங்கிலாந்து இதுவுமே போட்டியில் இந்தியா வந்து 5 மேட்ச் வின் பண்ணுறோம், யூகேல 2 மேட்ச் வின் பண்ணுறோம் அப்படி சொல்லிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் ஆசிய ஏசியா கப் வரப்போகிறது நவம்பர் மாதம் அப்படி சொல்லிக்கிறாங்க. டெல்லியில் 15 நாள் கேம்ப் வச்சு இங்கே வந்து வரவேற்குது, எல்லாருக்கும் வரவேற்கு முடிஞ்ச மாதிரியாக சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிக்கிறாங்க. ஹெட் கோச், அண்டர் கோச், மேனேஜர் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படி சொன்னாங்க. அவங்க சப்போர்ட் பண்ண காரணம் அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிக்கிறாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. ஏன்னா எங்கள் பசங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மீடியாலெல்லாம் பேட்டி எடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு பெரிய சாதனை தான் எங்களுக்கு. அதனால் இவங்க போயிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பையன் வந்து ஒரு 7 வயசுலேருந்து பேட்டும் பாலுமாக தான் ஸ்ட்ரீட்டில் சுற்றிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து இந்த கிரிக்கெட்டுனா ரொம்ப 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 இஷ்டம் அவனுக்கு. இது வந்து அவனாக வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கிரவுண்டுக்கெல்லாம் போய் விளையாடி அவனாக தான் முன்னேறினது. எந்த கோச்சும் இல்லை, எந்த கோச்சர்கிட்டேயும் நாங்கள் போய் விளையாடி நாங்கள் இது பண்ணல. இப்போது வந்து சாய் தான் எல்லாமே அவனுக்கு எல்லாமே பண்ணுறது செய்கிறது. அவனுக்கு எல்லாமே அவனோட இதில் தான் எங்கள் பையன் இப்போது முன்னேறிட்டு வரான். அதுக்கு சாய்க்கு அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி. அதே கோரிக்கை தான், அவங்க சொன்ன மாதிரி வேலை கிடைச்சி நல்லா வாழ்க்கையில் இன்னும் முன்னேறணும் நல்லா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.